நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேலம் கந்தப்பட்டி அருகே உள்ள செஞ்சிக்கோட்டை பகுதியை சேர்ந்த தம்பதியினர் தான் ராஜகிரி பூங்குடி. இவர்கள் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 10 ஆண்டுகளாகவே பிரிந்து வாழ்ந்து வந்தனர். இந்நிலையில்தான் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு மகள் பருவமடைந்த காரணத்தால் கணவரோடு சேர்ந்து வாழும் முடிவோடு பூங்கொடி வந்ததாகவும், இருப்பினும் அவ்வப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கடந்த 18 நாட்களுக்கு முன்பாக குழந்தைகள் இருவருமே உறவினர்கள் திருமணத்திற்கு சென்றபோது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. அப்போது பூங்கொடி ராஜகிரியை தாக்கி கொலை செய்ததாகவும் கூறப்படுகிறது. யாருக்கும் சந்தேகம் வராமல் இருப்பதற்காக வீட்டின் பின்புறம் குழி தோண்டி புதைத்துவிட்டு 1 வாரமாக அந்த வீட்டிலேயே தங்கியும் இருந்துள்ளார். ராஜகிரி வெளியூர் சென்றிருப்பதாக பிள்ளைகள் மற்றும் உறவினர்களிடம் பூங்குடி கூறியுள்ளார். இந்நிலையில்தான் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு பூங்குடியும் தலைமறைவானார். பின்னர் பூங்குடியின் மகள் வீட்டின் பின்புறம் சென்று பார்த்தபோது கழிவறை அருகே ஒரு இடத்தில் பழைய பொருட்கள் அடுக்கி வைத்திருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து உறவினர்கள் மூலம் சூரமங்கலம் காவல் நிலையத்திற்கு புகாரும் கொடுக்கப்பட்டது. புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சோதனை மேற்கொண்ட காவல்துறையினர் ராஜகிரியின் உடல் புதைக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடித்தனர். சடலத்தை மீட்ட காவல்துறையினர் தலைமறைவாகியுள்ள பூங்கொடியும் தேடி வருகிறார்கள். போலீசார் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் பூங்கொடி அவருடைய ஆண் நண்பருடன் சேர்ந்து கணவரான ராஜகிரியை கொலை செய்து வீட்டில் புதைத்துவிட்டு யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காகவே 1 வாரம் அந்த வீட்டில் தங்கியிருந்து 1 வாரத்துக்கு பிறகு ஆண் நண்பருடன் தலைமறைவாகி விட்டார் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது. மேலும் இதுபோல செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.